அப்படி பணி அமர்த்தியவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, சமையல் வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க முதல் கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏன் இதை அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப காலை எழுந்த உடனே விஷயம் ஒரு நிமிஷம் ஈவினிங் மட்டும்தான் வச்சு ட்ரெயின்ல நம்ம ஓவரா எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம். வரும்போது அந்த ஹார்ட் கேஸ்ல வந்து சப்பாத்தியும் இது இருக்கும் போது பார்த்தா திருப்தியா இருக்கு. சார் நான் 28 வருஷமா யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அம்மா பசங்க இருக்காங்க, அம்மா மட்டும் எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்றனால சமையல் எக்ஸ்ட்ரா வச்சு. அம்மாக்கு அம்மா கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா. வேற என்ன காரணங்களுக்காக சமையலுக்கு ஆள் வைத்திருக்கிறீர்கள்? நாங்க பேச்சுலர் சார், 4 பேர் சேர்ந்து ரூம் எடுத்து இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எதையுமே காணோம். எல்லாத்தையும் குழம்புல போட்டோம்ல, பழக்குழம்பு அப்புறம் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நாங்க தான் சமைச்சிட்டு இருந்தோம், டைமிங் ஒத்து வராது, நைட்டு 9 மணிக்கு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பல ரீசன்கள் இருக்குது. இப்ப நீங்க எதற்காக சமையல் வேலைக்கு போனீங்க? சமையல் வேலையை சூஸ் பண்ணீங்க? சமையல் குறித்தவர்களிடம் என்ன கேள்வி கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க உங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம் சமையல் வேலைக்குன்னு? சமைக்க தெரியுமா? குடல் குழம்பு வைக்க தெரியுமா? சவுத் இந்தியன் குக்கிங் தெரியுமான்னு கேட்டா எஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னாங்க. எக்ஸ்ட்ராவா ஏதாவது? அதாம்மா, மூக்கில் தீக்காயம், இடுப்பில் மறு, உதட்டில் மச்சம். யோ, உதட்டில் மச்சம் வச்சிருக்க வண்டி என்ன சிம்ரனா? அடிஷனலா ஏதாவது தெரியுமா? நார்த் இந்தியன் குக்கிங் தெரியுமா? எஸ் அப்படின்னா அக்செப்டட். ஓகே. திருவாரூர் சிக்கன் குழம்பு வேற மாதிரி அங்க காரைக்குடி அந்த மாதிரியான சமையல் கொஞ்சம் செய்வாங்க. காரைக்குடி சாப்பாடு டோட்டலா வேற, திருவாரூர் கும்பகோணம் மன்னார்குடி சாப்பாடு டோட்டலா வேற. சிறப்பான ஆள் நீ. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய தெரியுமான்னு கேட்டேன். சோ அந்த நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க நல்லாவே செய்வாங்க. வேணாம் ப்ரோ, ஏய் வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. எங்க ரூம்ல என்ன கேப்போம்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, அது மட்டும் தான். அது மட்டும் எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, தோசை. அதே எவ்வளவு திங்கிறது? ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஜென்ரலா நீங்க சமையலுக்கு போறப்ப சமையல் பத்தி என்ன கேக்குறாங்க? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். வத்தக்குழம்பு, பருப்பு சுலி, மோர் குழம்பு, அப்புறம் பண்டிகை நாள்ல பண்ணக்கூடிய பட்சணம். ஒரு வீட்டை எடை போடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நார்மலா இப்ப அவங்க உங்களை எடை போடுறது மாதிரியே. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நீங்க உங்க கிச்சனை பார்த்த உடனேயோ எதையெல்லாம் கவனிப்பீங்க? நான் அடுப்பு வச்சு கணக்கு பண்ணுவேன் சார். அடுப்பு வச்சு சபா இப்பவே கண்ணை கட்டுது. அது மாதிரி உங்கள் வீட்டில் சமையல் செய்யறாங்க, நல்லா தான் செய்யறாங்க,
ஆனா எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு. டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு குடுக்குற நீ? உப்பு எக்ஸ்ட்ராவா போட்டுருவாங்க, எண்ணெய் எண்ணெய் ஜாஸ்தியா யூஸ் பண்றது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நோ சார், அதிகமாக சமைப்பது, அதிகமான பொருட்களை பயன்படுத்துவது. சார், கிராசரி சிலிண்டர் எல்லாம் சீக்கிரமா காலியாயிடும். உங்கள் வீடு இல்லை என்பதால் நீங்கள் அந்த வீட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் வேஸ்ட் பண்றீங்க. இதுதான் கம்ப்ளைண்ட். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சார், அவங்க அம்மாவோ மனைவியோ சமைக்கும் போது அவர் வந்து பொருள் கணக்கு கண்டிப்பா பார்க்க மாட்டாரு. நீ வந்து ஒரு குழந்தை பெற்றால் தான் நீ ஒரு முழுமை அடைகிறா. நீ பேச சொன்னீங்கன்னா காலையில 7:30 மணிக்கு போனா நைட் 11 மணிக்கு தான் வருவேன். சார், என்னடா வாழ்க்கை? மயிறு வாழ்க்கை. அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.